தஞ்சையை அடுத்த வள்ளத்தை சேர்ந்த நாற்பது வயதான ஆண் விபத்தில் காயம் அடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் அவர் சிகிச்சை பெற்று வந்த அவர் மூளைச்சாவு அடைந்தார் இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பாலாஜிநாதன் மற்றும் டாக்டர்கள் அவருடைய உறவினர்களிடம் தெரிவித்தனர் இதனை அடுத்து அவர்கள் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க முடிவு செய்தனர் அதன்படி மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டது இதில் ஒரு சிறுநீரகம் மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மற்றொரு சிறுநீரகம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் ஒருவருக்கு பொருத்தப்பட்டது இது பதினேழாவது சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை முறையாகும் கண்கள் தானமாக பெறப்பட்டு தஞ்சை ராசு மிராசுதார் ஆஸ்பத்திரியில் உள்ள கண் ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து மூளைச்சாவு அடைந்தவரின் உடலுக்கு தஞ்சை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் இலக்கியா மாலை அணிவித்து டாக்டர் முதல்வர் பாலாஜிநாதன் ஆகியோர் உடலுக்கு தியானம் செய்தவரின் குடும்பத்துக்கு உதவும் வகையில் அவருடைய மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் அதேபோல் வல்லம் பெரியார் நகர் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் அவருடைய குடும்பத்துக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் அரசு கோரிக்கை விடுத்துள்ளனர்